குடும்பம் நேரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரும் அன்போடு கூட இந்த குடும்ப நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்து கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கடவுள் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றும் கூட நான் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 1:33 நான் வாசிக்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியில் நீ நன்றாய் வாசித்து பாருங்கள். இரண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று சொல்லி. இந்த இரண்டு காரியங்களும் எப்போது சம்பவிக்குமா? முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன். செவி கொடுக்கிறவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? செவியாலே கேட்பது, அதாவது உற்று கேட்பது, அதை கவனிப்பது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் சொல்கின்ற காரியங்களை, கடவுள் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா? அவன் விக்கினமின்றி, அதாவது அவனுடைய வாழ்க்கையில் விக்கினம் என்றால் தீங்கு, தீங்கு இன்றி அவன் சுகமாயிருப்பான். வாசம் பண்ணி என்று சொன்னால் சுகமாய் வாழ்வான் என்று சொல்லி அர்த்தம். அவன் தீங்கின்றி வாழ்வான். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே ஆபத்து வராது படிக்க அவன் பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று சொல்லி கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத பகுதியை நீங்கள் நன்றாய் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு வாக்குதத்தமும் கடவுள் கொடுக்கும் போது அதன் வாக்குதத்தத்தில் நாம் படிக்கும் போது ஒரு நிபந்தனை நம்ம கொடுப்பார். தெர் இஸ் எ கண்டிஷன், ஒரு நிபந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நீ இதை செய்தால் நான் இப்படி உனக்கு செய்வேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். அந்த அடிப்படையிலே இந்த முதல் பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு செவி கொடுக்கிறவன். கடவுள் சொல்லுகின்றார், யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை கடைப்பிடித்து நடக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? எந்த தீங்கு வராது, எந்த பொல்லாப்பு வராது, எந்த சேதம் வராது, எந்த பயம் இராது. அவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கப்பட்டு சுகமாய் வாழ்வார்கள். அவர்கள் அமைதியாய் பயப்படாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வார் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுக்கின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் சொன்னதுதான், அதில் எந்த மாற்றமும் நமக்கு இரவே இராது. கடவுள் ஒரு தரம் சொன்னால் சொன்னதுதான், அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நீங்கள் ஆதியாகமம் 6:7-8 வாசித்து பாருங்கள். நோவா என்ற பக்தனை குறித்து கடவுள் நமக்கு சொல்லியிருக்கின்றார். கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த போது அந்த மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர்கள் முற்பட்ட போது கடவுள் என்ன செய்கிறார்? அந்த மனிதர்களை அழிக்க முடியாத தீர்மானம் பண்ணி அவர் நினைக்கின்றார். அப்படி அவர் நினைக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே அந்த மனிதர்களை அழிக்கும்படியாய் நினைத்த போது அவர் ஒரு மனிதனை பார்க்கின்றார். ஆதியாகமம் 6:8 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நோவாக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி. காரணம் என்ன? நோவாவுடைய வாழ்க்கை நீங்கள் வாசித்து பாருங்கள். 9 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தான்? நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். அது மட்டுமல்ல, நோவாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் என்ன? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகின்ற படியெல்லாம் நோவா நடந்தபடியினால்தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆகவே என்ன செய்கின்றார்? நோவாவை காப்பாற்றும்படியாய் விரும்புகின்றார், அவருடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாய் விரும்புகின்றார். கடவுள் நோவாவை பார்த்து சொல்லுகின்றார், நோவாவே இந்த ஜனங்களை அழிக்கப் போகிறேன், நான் எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன், ஆனால் உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு பேழையை உண்டாக்கு, நான் சொல்லுகிறபடி ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி நோவாவுக்கு கடவுள் கட்டளை கொடுக்கின்றார். கடவுள் என்னென்ன காரியங்களை நோவாவுக்கு சொன்னாரோ
அத்தனையும் நோவா கீழ்ப்படிந்து செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் 6:22 வாசித்து பாருங்கள். நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது, நோவா அப்படியே செய்தான் என்று சொல்லி. நோவா அப்படியே செய்தான் என்று சொல்லி என்ன அப்படி செய்தான்? ஆண்டவர் நோவாவுக்கு என்ன சொல்லுகின்றார்? 14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளம் புறமாக கீழ் பூசு என்று சொல்லி அந்த பேழையை எப்படி உண்டாக்க வேண்டும், அதனுடைய அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன, எத்தனை அறைகள் என்று சொல்லி கடவுள் திட்டம் தெளிவுமாய் நோவாவுக்கு சொல்லி கொடுத்தார். நோவா என்ன செய்தார்? வேதம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, நோவாய் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கடவுள் எப்படி அந்த பேழையை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னாரோ அப்படியே செய்து முடித்தான். நோவா ஒரு கேள்வி கேட்கவில்லை, ஏன் ஆண்டவரே பேழையை சொல்லுகிறீர், ஏன் ஜனங்களை அழிக்க போகிறீர், ஏன் இப்படி அறைகளை கட்ட சொல்லி என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட கடவுள் நமக்கு ஒரு காரியங்களை சொல்லும் போது, நமக்கு கடவுள் ஒரு வார்த்தைகளை கொடுக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தீங்கு வராது, எந்த பொல்லாப்பு வராது, எந்த விக்கினங்கள் வராது, எந்த பயம் நம்மை தொடவே தொடாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா கடவுள் இட்ட கட்டளை எல்லாம் அப்படியே செய்து முடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 7:5 வாசித்து பாருங்கள், நோவாய் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி. எப்படியெல்லாம் கடவுள் அந்த பேழையை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னாரோ அப்படியே உண்டாக்கினார். அது மட்டுமில்லை, அந்த பேழைக்குள்ளாய் எந்த மிருகங்கள், எந்த பறவைகள், என்னென்ன வைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நோவாவுக்கு கட்டளையிட்டாரோ அதன்படியெல்லாம் நோவா செய்து முடித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் நோவாவை இந்த உலகத்திலிருந்து காப்பாற்ற விரும்பினார். காரணம் என்ன? நோவா நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், கடவுளோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் கடவுள் நமக்கு கொடுக்க முடியாய் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் என்ன காரியங்களை செய்ய சொல்லுகின்றாரோ அதை நாம் அப்படியே செய்து முடிக்க முடியாய் கடவுள் விரும்புகின்றார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்திற்கு போகின்றார். அங்கு திராட்சை ரசம் குறைபடுகிறது. இயேசுவின் தாயிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், திராட்சை ரசம் குறைபட்டது என்று சொல்லி. உடனே இயேசுவின் தாய் என்ன செய்கின்றாள்? இயேசுவிடத்தில் போய், மகனே, திராட்சை ரசம் குறைபட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார்? அம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசுவின் தாய் தன்னிடத்தில் வந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவின் தாய் சொல்லுகின்றார். இயேசு அப்படியே சொல்லுகின்றார். சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், அங்கு இருக்கின்ற ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். நிரப்பினார்கள். மொண்டு கொடுங்கள். மொண்டு கொடுத்தார்கள். நடந்தது என்ன? அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிட்டு. அங்கு வந்திருந்த மக்கள் சொன்னார்கள், ஐயோ, இவ்வளவு ருசியான திராட்சை ரசத்தை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி. காரணம் என்ன? இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் செய்தார்கள். அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. எந்த சீஷர்களும் இயேசுவை குறித்து கேள்வி கேட்கவில்லை. ஏன் தண்ணீரை நிரப்ப சொல்லுகின்றீர்கள், ஏன் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறீர்கள், ஏன் சாடியிலே தண்ணீர் நிரப்ப, யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் செய்தார்கள். அங்கு அற்புதம் நடந்தது. ருசியான திராட்சை ரசத்தை பரிமாறப்பட்டது. ஜனங்கள் திருப்தியாய் அறிந்து விட்டு சந்தோஷமாய் போனார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட கடவுள் செய்ய நினைக்கிற காரியம் அதுதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 7 நீங்கள் வாசித்து பாருங்கள். 16 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, தேவன் அவனுக்கு கட்டளிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன.
அப்பொழுது என்ன நடக்கிறது? அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவா கடவுள் என்னென்ன சொன்னாரோ அதன்படி எல்லாம் செய்து முடித்தார். அந்த பேழை செய்து முடித்தார். அந்த பேழைக்குள்ளாய் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் சேர்த்தார். அவர் சொன்ன ஆடு மாடு மிருகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்தார். கடவுள் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் நோவா செய்து முடித்தார். நடப்பது என்ன? கடவுள் என்ன செய்கின்றார்? எல்லாரையும் உள்ள விட்டு கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த பேழையின் கதவை அவரே அடைக்கின்றார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் பாருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் கடவுளுடைய அன்பு, அதுதான் கடவுளுடைய அன்பு. எல்லாரையும் அவர் பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்? கடவுள் சொன்ன வார்த்தைகளை நோவா கீழ்ப்படிந்து செய்த போது அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்தது. கடவுள் அந்த தீங்கிலிருந்து நோவான் குடும்பத்தை பாதுகாத்தார். அந்த ஆபத்திலிருந்து நோவாவின் குடும்பத்தை கடவுள் பாதுகாத்தார். அதன் மூலமாக இந்த உலகத்திலே சந்ததியை உருவாக்கினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் நம்மை விலக்கி நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் அமைதியாய் சந்தோஷமாக இருக்க முடியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். ஒருவேளை இந்த நாள் வரை அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். அவரை பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் செய்வேனோப்பா என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவரும் உங்கள் வாழ்க்கையில் அதே காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையிலே பயம் இல்லாதபடி அவர் பாதுகாத்து கொள்வார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஜபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆண்டவரே அமைதியாய் பயப்படாமல் இருப்பான் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், வாழ்க்கையை மாற்றட்டும். அப்பா ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய முடியாய். ஒவ்வொரு இருதயத்தை உம்பக்கமாய் திருப்பம் அப்பா, திருப்பம் திருப்போம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாத படிக்கு, உம்முடைய வார்த்தைகள் படி செய்ய முடியாத படிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற சத்ருவின் எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது கட்டி நிர்மலமாக்கி போடுகிறாப்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், ஒவ்வொருவர்களை விடுதலை ஆவான்னு சொன்னீரே. வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை உடைப்பீராக, எல்லா சாபங்களை உடைப்பீராக, எல்லா வேதனைகளையும் மாற்றுவீராக, எல்லா வியாதியின் கட்டுகள் மறைவதாக, எல்லா பில்லிய சூனிய கட்டுகள் உடைந்து போவதாக, எல்லா செய்வினை கட்டுகள் மறைந்து போவதாக. ஐயோ என் வாழ்க்கையிலே இத்தனை பாடுகள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை வேதனைகளை சூழ்ந்து அலக்கடிக்கிறது என்று சொல்லி போராடி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய விடுதலை இறங்குவதாக, ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இறங்குவதாக, உம்முடைய சமாதானம் இறங்குவதாக, உம்முடைய சந்தோஷம் இறங்குவதாக. ஓவுடைய வாழ்க்கையின் பக்கமாய் திருப்பீராக தகப்பனே. ஆண்டவரே விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு உம்பக்கமாக இழுத்து கொள்வீராக, இழுத்து கொள்வீராக. ஆண்டவரே பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரத்திலும் இப்போது உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைப்பீராக. சிலுவிலே நீர் எல்லா வியாதிகளும் சுமந்து தீர்த்திரே, அதை நினைத்தரலும். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் ஒவ்வொருவரை தொட்டு இப்போது சுகமாக்கும், விடுதலை கொடும், சந்தோஷப்படுத்தும். நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். உடனே தொடர்பு கொள்ளுங்கள், என்னோடு கூட தொலைபேசியில் பேசுங்கள். நீங்கள் பெற்ற அற்புதங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.